கடல் நீரில் கொரோனா, ஆய்வாளர்கள் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். கடற்கரை நீரின் மாதிரிகளில் முதல் முறையாக கொரோனா வைரஸ் கண்டறியக்கூட நிலை ஏற்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மினசோட்டா மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த குழு ஒன்றினால் July 4 முதல் ஒவ்வொரு வார இறுதியிலும் 8 கடற்கரைகளிலிருந்து தண்ணீர் சேகரித்து வரப்பட்டுள்ளது. September 11 மற்றும் September 18 குறித்த 8 கடல்களில் 4 கடல்களின் நீரில் கொரோனா வைரஸ் தொற்றின் அறிகுறிகள் காணப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. டைட்டன் பீச், 42 அவென்யூ ஈஸ்ட் பீச், பிராங்க்லின் பார்க் பீச் மற்றும் லை எஃப் எரிக்சன் பார்க் பீச் ஆகிய கடல்களின் நீரிலேயே இந்த சுவடுகள் காணப்பட்டுள்ளன. ஏரி அல்லது கடற்கரை நீர் வழியாக வைரஸ் பரவுவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்ற போதிலும் வைரஸ் எவ்வாறு பரவியது என்பதற்கான தடயங்கள் இதில் இருக்கலாம் என விஞ்ஞானிகள் சந்தேகிக்கின்றனர். துளுவத்தில் உள்ள மினசோட்டா மருத்துவ கல்லூரியின் அறிக்கையின்படி பல்வேறு ஆராய்ச்சிகளின் பின்னர் ஆராய்ச்சியாளர்கள் வைரஸை கண்டறிந்தனர். எப்படி இருப்பினும் நீச்சல் அடிப்பதற்காக வரும் கடற்கரை வீரர்களினால் கடல் நீரில் கொரோனா தொற்று இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக உதவி பேராசிரியர் ரிசர்ட் மெல்வின் தெரிவித்துள்ளார். அத்துடன் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி குணமடைந்தவர்களுக்கு ஒரு மாதத்தின் பின்னர் கொரோனா அடையாளம் இல்லாமல் போகும். எனினும் அவர்கள் மலம் கழிக்கும் போது அதனூடாக வைரஸ் வெளியேறியிருக்கலாம் என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். எனினும் கழிவு நீருடன் ஒப்பிடும் போது 10,000 குறைவான அளவே இந்த வைரஸ் தொற்று நிலை கடல் நீரில் காணப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மனித செயற்பாடுகள் காரணமாக கடற்கரைகள் மாசடைவதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இதனால் இந்த வழியிலும் கொரோனா வைரஸ் பரவியிருக்கலாம் என பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார். எப்படி இருப்பினும் இதுவரையில் நீரில் இருந்து மனிதர்களுக்கு கொரோனா தொற்றியமைக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. கடலில் கொரோனா வைரஸ் தொற்று இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டதனை தொடர்ந்து இந்த விடயம் தொடர்பிலான ஆராய்ச்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.